விஷால் என்றாலே தமிழ் சினிமா உலகில் பிரச்சனைகளின் இன்னொரு பெயர் என்றுதான் அர்த்தம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனாரு, அங்கேயும் ஒரே பிரச்சனை. நடிகை சங்கத்துக்கு போனாரு, அங்கேயும் ஒரே பிரச்சனை. இரண்டு மூணு நடிகளை காதலித்தார், அங்கேயும் பிரச்சனை, இன்னையும் கல்யாணம் ஆகலை. நடிகர் சங்க கட்டிடத்தை முடித்து விட்டு தான் திரும்பும் என்று சொன்னார். பாவம், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாரோ தெரியல. வேடிக்கை விபரீதமானது. சந்தானம் நாக்கில் ஏழரை சனி, ஆர்யாவுக்கு ஆபத்து. ஒரு விழாவிலே சந்தானம் பேசினார், வேடிக்கையாக தான் பேசினார், ஆனால் அந்த வேடிக்கை விபரீதமாகிவிட்டது. எந்த சூழ்நிலையும் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், உண்மையாக இருந்தாலும் அதை சில நேரங்களில் மறைத்தாக வேண்டும். சில உண்மைகள் வெளியே சொல்லும் பொழுது அது விபரீதமாகிவிடும் என்பது சந்தானம் பேச்சிலிருந்து தெளிவாக புரிகிறது. விஷ்ணு விஷால் சூரி இடையே இருந்த நிலப்பிரச்சனை நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று இருவரும் வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய எதிரிகள் இன்றைய நண்பர்கள். அரசியலில் சொல்லுவாங்க, யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது என்று. அதுபோல மோசடி வழக்கிலும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, விஷால் நடித்த ரத்தனம் படத்துக்கு பெரிய சிக்கல். படம் வெளிவருமா? விஷால் என்றாலே தமிழ் சினிமா உலகில் பிரச்சனைகளின் இன்னொரு பெயர் என்று தான் அர்த்தம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனார், அங்கேயும் ஒரே பிரச்சனை. நடிகர் சங்கத்துக்கு போனார், அங்கேயும் ஒரே பிரச்சனை. இரண்டு மூணு நடிகளை காதலித்தார், அங்கேயும் பிரச்சனை, இன்னையும் கல்யாணம் ஆகலை. நடிகர் சங்க கட்டிடத்தை முடித்து விட்டு தான் திரும்பும் என்று சொன்னார். பாவம், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ தெரியல. இந்த சூழ்நிலையில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை ஃபைனான்சியர் மற்றும் தயாரிப்பாளர் அன்பு செழியனிடம் 20 கோடி ரூபாய் கடன் வாங்கினார் விஷால். அதற்கு வட்டி மட்டுமே செலுத்தி வந்தார், முதலை கொடுப்பதாக தெரியவில்லை. விஷாலுக்கும் மார்க்கெட் இல்லை. இதனால் புத்திசாலித்தனமாக அன்பு செழி என்ன பண்ணார்னா, லைகா ப்ரொடக்ஷன்ஸில் அந்த 20 கோடி ரூபாயை வாங்கி கொண்டு நீங்கள் விஷாலை வைத்து படம் எடுத்து இந்த ரூபாயை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதையொட்டி அன்பு செழியனுக்கு 20 கோடி ரூபாயை லைகா நிறுவனம் கொடுத்து விட்டது. ஆனால் இது நடந்து 2 ஆண்டுகளாகியும் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு கால்ஷீட் கொடுக்க மறுத்து வருகிறார் விஷால். இந்த சூழ்நிலையில் இப்போது அவர் தயாரித்து கதாநாயகன் நடித்து அரி திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி ரத்தினம் சில தினங்களில் வெளியாக இருக்கிறது. வேறு வழியில்லை லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. எனவே எங்களுக்கு 20 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு நீங்கள் ரத்தினம் படத்தை ரிலீஸ் செய்யுங்கள் என்று சொல்லப்போகிறார்களாம். இதனால் ரத்தினம் படத்துக்கு பெரிய சிக்கல் எழுந்திருக்கிறது. ரத்தினம் படம் வெளிவருமா என்றும் சந்தேகம் கிளம்பியிருக்கிறது. வேடிக்கை விபரீதமானது. சந்தானம் நாக்கில் 7.5 சனி, ஆர்யாவுக்கு ஆபத்து. நடிகர் சந்தானம் எப்போதுமே எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். சந்தானமும் ஆர்யாவும் நெருங்கிய நண்பர்கள். ஆரம்பத்தில் காமெடி வேடத்தில் நடித்துக் கொண்டிருந்த சந்தானம் அதற்கு பிறகு கதாநாயகனாக பல படங்களில் தூள் கிளப்பினார். தில்லுக்கு துட்டு உள்ளிட்ட பல படங்களில் கதாநாயகன் நடித்தார், வசூல் அள்ளியது. இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் ஆர்யா தயாரிப்பில் சந்தானம் கதாநாயகனாக நடிப்பது என்று முடிவாகியிருக்கிறது. இந்த படத்துக்கு பெயர் தில்லுக்கு துட்டு பாகம் 2. ஒரு விழாவிலே சந்தானம் பேசினார், வேடிக்கையாக தான் பேசினார், ஆனால் அந்த வேடிக்கை விபரீதமாகிவிட்டது. ஒரு முறை ஆர்யாவை அழைத்து கொண்டு மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒருவரிடம் சென்றிருக்கிறார் சந்தானம். அந்த தயாரிப்பாளரிடம் கண்ணா பின்னாவென்று நிபந்தனை வைத்திருக்கிறார் ஆர்யா. அழைத்து போன சந்தானம் வலவழத்து போய்விட்டார். விட்டால் போதும்னு சொல்லி ஆர்யாவை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தயாரிப்பாளர் வேறு யாரும் அல்ல, சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸின் ஆர்.பி. சௌத்ரி. 100க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்தவர்,
இன்றைக்கு தமிழ் சினிமா உலகில் அதிக இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் ஆர்.பி. சௌத்ரிக்கு சேரும். ஆர்.பி. சௌத்ரி இரண்டு மகன்களும் கதாநாயகர்களாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு விழாவில் பேசியதும் ஆர்.பி. சௌத்ரி கடுப்பானார், ஆத்திரப்பட்டார். இதன் காரணமாக ஆர்யா தயாரித்து சந்தானம் கதாநாயகன் நடிக்கும் படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்ய மறுத்துவிட்டார். இதான் எந்த சூழ்நிலையிலையும் அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், உண்மையாக இருந்தாலும் அதை சில நேரங்களில் மறைத்தாக வேண்டும். சில உண்மைகள் வெளியே சொல்லும் பொழுது அது விபரீதமாகிவிடும் என்பது சந்தானம் பேச்சிலிருந்து தெளிவாக புரிகிறது. சந்தானத்தை வச்சு தான் ஆர்யா படம் எடுக்க போகிறார். சந்தானத்துக்கும் இப்போ அந்த படம் தயாரிக்குமா தயாராகுமா என்பது சந்தேகம். அதே போல் ஆர்யாவுக்கும் நிதி உதவி ஃபைனான்ஸ் கிடைச்சா தானே அவரும் படம் எடுப்பார். இப்படியாக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சந்தானமும் ஆர்யாவும். விஷ்ணு விஷால் சூரி இடையே இருந்த நிலப்பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டது. நடிகர் விஷ்ணு விஷாலும் சூரியும் நடித்த பல படங்கள் வசூலில் சக்கை போடு போட்டது. அதைத் தொடர்ந்து நிறைய படங்களில் சூரியும் விஷ்ணு விஷாலும் இணைந்து நடித்தார்கள். சூரிக்கு ECR ரோட்டில் ஒரு இடத்தை 2,70,00,000 ரூபாய்க்கு விஷ்ணு விஷாலின் தந்தை ரமேஷ் குடவாலா வாங்கி கொடுத்ததாகவும் அதிலே மோசடி நடந்ததாகவும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சூரி வழக்கு தொடர்ந்தார். இதைத் தொடர்ந்து காவல்துறையில் உயர் அதிகாரியான விஷ்ணு விஷாலின் தந்தை ரமேஷ் குடவாலா மீது பகிரங்கமாக பல புகார்களையும் அவதூறுகளையும் பரப்பினார் சூரி. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு சூரிக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் இடையே இருந்த பிரச்சனை முழுமையாக தீர்ந்துவிட்டது என்று இருவரும் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று இருவரும் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய எதிரிகள் இன்றைய நண்பர்கள். அரசியலில் சொல்லுவாங்க, யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது என்று. அதுபோல் மோசடி வழக்கிலும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது. ரமேஷ் குடவாலா, சூரி, விஷ்ணு விஷால் மூன்று பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் நீதிமன்றத்துக்கு வெளியே இந்த பஞ்சாயத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இதற்கிடையில் சூரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். மூன்றாவது நபர் இந்த பிரச்சனையிலே தலையிட்டதால்தான் இந்த விஷயம் இவ்வளவு பூதாகாரமாகிவிட்டது. இப்போது அந்த மூன்றாவது நபர் விலகிவிட்டார், பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்று சொல்கிறார்கள் விஷ்ணு விஷாலும் சூரியும். நேரில் இதுபோன்ற யதார்த்தமான பதிவுகளுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.